ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஏசு கணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல பல் வந்து எப்போ முளைக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து லேட்டாக பல் முளைக்கும், அப்போ எப்போ போய் நம்ம மருத்துவரை அணுகணும், பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து டீத்திங் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல் முளைக்கிறப்ப அவங்களுடைய உடல்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் நடைபெறும், இதை தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே முளைக்கக்கூடிய பற்கள் வந்து பால் பற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பால் பற்கள் வந்து கிட்டத்தட்ட 2-3 வயசு வரைக்கும் வளருங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு மேலே இது விழுந்து இன்னொரு தடவை புது பற்கள் முளைக்கும், அதை நிரந்தர பற்கள்னு சொல்கிறாங்க. இந்த பால் பற்கள் வந்து விழுகக்கூடிய பற்கள் தான். அதாவது எப்போ இந்த பல் முதல் முதல்ல முளைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதத்தில் வந்து பொதுவாக வந்து லோவர் ஆன்டீரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீழ்த்தாடையினுடைய முன்பற்கள் வந்து 6 மாதத்தில் வந்து முளைக்க ஆரம்பிக்குதுங்க. சில குழந்தைங்களுக்கு வந்து 6-9 மாதங்கள் வரைக்கும் வந்து இந்த முன்பற்கள் வந்து முளைக்கலாம். அப்போது இந்த முன்பற்கள் வந்து சில பேருக்கு வந்து 10 மாதத்துக்கு மேலேயும் முளைக்காமல் இருக்குங்க. அப்போ எப்போ போய் நம்ம மருத்துவரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 இயர் வரைக்குமே வெயிட் பண்ணலாங்க. மற்ற குழந்தைங்களுக்கு வேகமாக பல் வளர்ந்துருச்சு, நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் வளரலையே அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரி பண்ண தேவையே இல்லை. 1 வயசு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமும் பல் வந்து வளரலை அப்படின்னா நீங்கள் போய் மருத்துவரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்கள் வந்து ப்ரீமெச்சூர் பேபியாக இருப்பாங்க. அதாவது டியூ டேட்டுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்து இது சிலது வந்து டிலே ஆகலாம். சிலருக்கு வந்து இது காரணமே இருக்காதுங்க, சிலருக்கு வந்து லேட்டாக பல் முளைக்கலாம், சிலருக்கு வந்து 6 மாதத்துலேயே பல் முளைக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரி பண்ண தேவையே இல்லை. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பல் முளைக்கும் போது என்னென்ன சிம்டம்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்களுடைய பல் முளைக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் வீங்கி இருக்கும், ஸ்வாலோவன்னு சொல்லுவாங்க. அடுத்து சோர்னஸ் அப்படின்வாங்க, குழந்தைங்களுக்கு வந்து அந்த இடத்துல எரிச்சலாக இருக்கும். அடுத்து டெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்த தொட்டால் வந்து வலி இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து எச்சில், ட்ரூலிங் ஆஃப் சலைவான்னு சொல்லுவாங்க, எச்சில் வந்து அதிக அளவில் வந்து சுரந்துட்டே இருக்குங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து எந்த டாய்ஸோ எந்த ஒரு பொருளோ எடுத்து வாயில் வச்சு கடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து என்னென்னா டீத்திங்கோட சிம்டம்ஸ் தாங்க. இதை நினச்சி நம்ம பயப்படவே தேவையில்லை, இது வந்து ஒரு குட் சைன் தாங்க. அப்புறம் இந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபிங்கருக்குல கை வந்து நல்லா சுத்தமான ஃபிங்கரோ இல்லை சுத்தமான கிளாத்தோ அந்த பல் முளைக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணி விடலாங்க. அப்புறம் அந்த எரிச்சலை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வந்து லைட்டாக வந்து சில்லுன் கோல்டு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன ஐஸ் மாதிரி ஏதாவது சிம்பிளாக வந்து வச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த எரிச்சல் வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து லேசாக ஃபீவர் கூட வரலாங்க. இப்போ நம்ம பார்த்த சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப தாங்கிக்கக்கூடிய அளவுக்கு தாங்க இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம எதுவுமே ஒரி பண்ணவே தேவையே இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து முதல்ல பல் வந்து 6 மாதத்தில் வந்து முளைக்க ஆரம்பிக்குங்க, சில பேருக்கு வந்து 9 மாதத்துக்குள்ளே வந்துடும். சப்போஸ் நமக்கு 12 மாதங்களுக்கு மேலாக, அதாவது 1 வயசுக்கு மேலே வந்து பல் முளைக்கலைன்னா நம்ம மருத்துவரை போய் பார்க்கணும். அதே மாதிரி டீத்திங் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பல் முளைக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன அறிகுறிகள் வந்து தென்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.